அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதிலிருந்து விடுபடுவது எப்படி. இதுதான் மன அழுத்தம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மனநோய்க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் நோய்க்கும் காரணமா இருக்கக்கூடியது இந்த மன அழுத்தம் தான். மன அழுத்தம் தான் வந்து சில தற்கொலைகளையுமே கூட்டு போயிடுது. அதனால இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுபடுறது, அது எதிரால மன அழுத்தம் தோன்றுகிறது, எப்படி அதிலிருந்து விடுபடுவது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். உங்களுடைய பதில்களையும் நான் எதிர்நோக்கி இருக்கேன். அதனால மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன, அதுலேருந்து விடுபடுவது எப்படி, சுருக்கமாக உங்களுடைய பதிலையும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கேள்வி பதிலுக்கு போகலாம். அதனால பதில் சொல்ல விரும்புகிறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறேன், உங்கள் பதில் நீங்கள் கூறலாம். மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன? இளங்கோவன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம், பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா, பொதுவா மன அழுத்தம் இருப்பதற்கான அடிப்படையான காரணம் அப்படி நம்ம சிந்திச்சோம்னா, இன்றைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைகளை நம்ம ஈடுபடும் போது அந்த வேலைகள்ல ஒரே நேரத்துல பல வேலைகள்ல நாம வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழல்ல அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன்ல ஒரு குழப்பம் அல்லது மனதுக்கு ஒரு மந்த நிலை, புரியாத ஒரு நிலை, இதை தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்று நாம இன்னைக்கு வந்து இன்றைய சூழல்ல நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதான் என்னுடைய கருத்துங்கய்யா. நன்றி. ஓகேங்க. அது வேலை பளு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க ஐயா. ஓகேங்க. ஓகேங்க, உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நான் உங்களை மியூட் பண்றேன். மைதீன் கனி சிங்கப்பூர் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க. மன அழுத்தத்துக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம மைண்டே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு ரூல்ஸ் போட்டிருப்போம், அந்த ரூல்ஸை வந்து நம்மளே பிரேக் பண்ணுவோம், அதே நம்மளே அதை சரி பண்ணும் நினைக்கிறோம். இது ஒரு காரணம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில தேவைகள் இருக்குது, ஆனால் ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, இது தப்புன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் அமையுது நம்மளுக்கு வாழ்க்கையில. அப்போ வந்து ஒரு அழுத்தம் வருது, இதை பண்ணக்கூடாது ஆனால் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தேவைன்னு சொல்றது சொல்லுவாங்கல்ல, இப்ப ஆசை இருக்கு, தேவைகள், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம அந்த உலகம் வந்து இதை பண்ணாத, இது தப்பு அப்படி ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல இதை பண்ணிட்டு ஏன் பண்ணணும் அந்த ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. தப்பு பண்ணிட்டோம்னா அதை விட்டு வெளியே வர்றத பார்க்காம இது ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழுத்தத்துல இருப்பாங்க. அது மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நினைச்சும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்படின்னா நம்மளை நம்மளே சரி பண்ண முடியும், அதை விட்டு போட்டு சூழ்நிலையும் இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தை நம்ம மாத்த முடியாது, அதை நினைச்சு அழுத்தம், அதை எப்படியாவது பண்ணணும் பண்ணணும் போராடிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால முடியாத விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணா மன அழுத்தம் வரும் சார். நமக்கு என்னென்ன முடியுமோ அதை வந்து போக்கஸ் பண்ணணும், இது ஒரு காரணம். நம்ம ஆசைகள் அதிகமா வச்சிருந்தாலும் மன அழுத்தம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு சார். பேராசைன்னு சொல்லுவாங்கல்ல, பேராசை இருந்தாலும் மன அழுத்தத்துக்கு நம்ம தகுதி, நம்ம திறமை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை செலக்ட் பண்ணணும். எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும்
நம்ம நம்ம கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு குதிரை வந்து ஒரு 500 கிலோ என்ன ஒரு 100 கிலோ தூக்க முடியும்னா முடியாது. யானை தூக்க முடியும். ஒரு யானை வந்து எப்படின்னா ஒரு பெரிய வெயிட் தூக்க முடியும். ஒரு 200 கிலோ மரக்கட்டையை தூக்க முடியும். ஆனா ஒரு கழுதைய குதிரையே தூக்க முடியாது. ஆனா அது வேற மாதிரி பண்ணணும். அது அந்த ஒண்ணு நம்ம திறமைய கரெக்டா புரியாம பழு அதிகமா சேர்த்துக்கிடுறது. இந்த பேராசை ஆசையை நிறைவேற்றுறக்காண்டி நம்மளே நம்ம இது பண்ணும்போது அது ஒரு அழுத்தம் ஏற்படும் சார். இந்த மாதிரி இது நம்ம நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம திறமைகள் தகுந்தவாறு வேலைகளை எடுத்துக்கிறது. மன முரண்பாடு செயல்ல போக்கஸ் பண்ணாம மனசுக்குள்ளே போக்கஸ் பண்றது அது தப்பு. அது நம்ம இதுல கிளியரா இருக்கும். மனசை நோக்கி போக கூடாது. செயலை நோக்கி இருந்தாலே மன அழுத்தம் நிறைய கம்மி ஆயிரும். மனசை சரி பண்ணணும் சொல்லி ஒரு போக்கஸ்ல போகும்போது மன அழுத்தமே அதிகமாகுது. ஓகேங்க ஓகேங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நல்ல பதில் கொடுத்தீங்க. ரொம்ப கரெக்டுங்க. ஓகேங்க தேங்க் யூ. இன்னும் யாராவது பதில் கொடுக்குறீங்களா? மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன? அதிலிருந்து எப்படி விடுபடுவது? மன அழுத்தத்திற்கான மூல காரணம் என்ன? நீங்க யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலு ஐயா வந்திருக்காங்க. வணக்கம். பேசுங்க சொல்லுங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன். அதாவது மனசுக்குள்ள நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறோம். அது நடக்கலைனாக்கா அது நம்ம வந்து மன அழுத்தம் உருவாகுது. ஸோ இதனால்தான் மன அழுத்தம் உருவாயிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாக்கா அதுல இருந்து தீர்வு கிடைச்சிடணும். சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. மன அழுத்தம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. பல பேர் நீங்க சொன்ன மாதிரி சூசைட் பண்ணினோம். அத பார்க்க கஷ்டமா இருக்கிறது. அதை தவிர்க்க என்ன மாதிரி தவிர்க்கன்னு நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆக்கள்ல சில பேர் யங்ஸ்டர்ஸே சூசைட் பண்ணி இருக்கணும். அது சிலர்களை பார்க்க அவ வேலை தலங்கள்ல அவருக்கு கொடுக்குற ப்ரெஷரும் அவர்கள் எதிர்பார்ப்பும் சரி வராத அவர்கள் அதை லைட்டா எடுக்கிற இல்லை சீரியஸா எடுத்துறதால மன அழுத்தம் அவைக்கு ஏற்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியை பார்க்க போனா ஐயா சொல்ற மாதிரி வரும் எண்ணங்கள் தானே அவைந்த வேலை ஸ்தலங்கள்ல வர ப்ராப்ளத்தை கொண்டு வர காட்டுது. அப்ப அதை தங்களுக்கு எனக்கு இது நடந்துட்டுது அப்படின்ட்டு எடுத்து சீரியஸாக அதை திங்க் பண்ணிக்க அது இன்னும் கூடுதலையே குறையுது. ஐயா சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் முதல் விட வேணும். விட்ட பிறகு அதுக்கு ஏற்ற அதுக்கு என்ன செய்ய வேணுமோ அதுகளை நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு பலம் வந்துடும். அது அதிகமானவர்களுக்கு அதை விடுகிறதுக்கு மனம் வருகிறது இல்லை. மனம் இல்லை அவர் விடுகிறதுக்கு இயலாமே இருக்கிறது. அதால தான் மன அழுத்தம் வந்து பிரச்சனையும் உண்டு. சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்க பதிலுக்கு. உங்களை நான் மியூட் பண்றேங்க.
மன அழுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். நம்ம லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க, அவங்களையும் நான் அட்மிட் பண்றேன். ஐயா வணக்கம், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். இந்த மன அழுத்தம்ங்கிறது வந்து பல வகையில வருதுங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனியா பல்வேறு சூழ்நிலைகள்னால உருவாகுதுங்க. சில சூழ்நிலைகள் வந்து தவிர்க்கவே முடியாத சில சூழ்நிலைகளை வந்து அக்செப்டன்ஸ் தான் தேவைப்படுதுங்க. அப்பதான் அதுல இருந்து வெளிவர முடியுது. எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேனுங்க. ஸ்பெஷல் சில்ட்ரன் வச்சிருக்காங்களே குழந்தைகள், அதாவது வந்து என்னென்ன ஸ்பெஷல் சில்ட்ரன், மாறுபட்ட மனநிலை உடையவர்கள் அப்படித்தான் நம்ம சொல்லணும். அந்த மனநிலை உள்ள குழந்தைகள் இருக்கிற வீட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு இந்த மாதிரியான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டவங்க அதை ஈஸியா எடுத்துட்டு போய்க்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு நினைவோடு இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து அந்த அழுத்தத்திலேயே தான் இருக்கிறாங்க. அதனால இங்க தேவைப்படுவது வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தேவை வந்து அக்செப்டன்ஸ், அதாவது அது அதோட சேர்ந்து வாழ்றதுக்கு எப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்ததுன்னா அதுல இருந்து வெளியே வந்துடலாங்க. அப்படி சில பேர் இருக்கிறதையும் பார்த்துருக்கிறேங்க. இது வந்து நான் பார்த்த வகையில ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. முத்துமாரி சிங்கப்பூர் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் 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 வணக்கம். ஐயா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதுக்கு என்னோட அனுபவத்துல எப்படி நான் பாக்குறேன்னா, அதுக்கு முக்கிய காரணமே வந்து ஒரு சுய கற்பனைன்னு ஒண்ணு வருது பாருங்க, அந்த கற்பனை தான் முக்கிய காரணமா இருக்குங்கிற மாதிரி பாக்குறேன். ஏன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் சம்பந்தமா பல வகையான கற்பனைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ஒருத்தர் ஒண்ணுதான் சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களோ இல்ல இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்களோ இல்ல அவங்க அதை பத்தி அப்படி பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கற்பனைகள் வந்து சுத்தமா அப்படி வெளியில போய் பார்த்தோம்னா உண்மையிலே அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஆனா அந்த கற்பனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கற்பனையை யாரெல்லாம் எடுத்து திங்க் பண்ணி உட்கார்ந்துருக்கோமோ அதுல பூரா வந்து மனம் அது குடிக்கிட்டேதான் போகும். இதுதாங்க என்னோட ஐயோட அந்த புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கற்பனையில இருந்து விடுபடணும், நடந்த சம்பவங்கள்ல இருக்கிறது அந்த கற்பனைய ஒரு விஷயமா கற்பனை பண்ணி போகாம அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டோம் அப்படின்னா இந்த அழுத்தத்துல இருந்து ரொம்ப விரைவா வெளியே வந்துடலாம். ரொம்ப நன்றிங்க. மன அழுத்தம், மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன? நம்ம அது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா போராட்டம். அக போராட்டம் தான் மன அழுத்தத்திற்கான மூல காரணம். என்ன போராட்டம்? நம்ம எதிர்பார்ப்புக்கும் நிகழ்வுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டம். நாம் ஒன்று நினைப்போம், நடக்கிறது வேற மாதிரி இருக்கும், இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புக்கும் நிகழ்வுக்கும் நடக்கக்கூடிய பிணக்கு தான் மன அழுத்தத்திற்கான மூல காரணம். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே கூட மன அழுத்தங்கள் ஏற்படுது. அவங்க படிக்கிறதுல இப்ப பாருங்க, ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி ஒர்க் கொடுக்கும் போது அவங்களால முடியலையே அப்படிங்கிறப்ப அந்த அந்த நம்ம இது என்ன பண்றதுல இவங்க ப்ரெஷர், இதை முடிச்சாகணும்னு டீச்சர்ஸ் வீட்டில் அம்மா அப்பா அவங்களுடைய ப்ரெஷர் இருக்கும், அவங்க எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற முடியாம இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் போகும்போது தான் அந்த மன அழுத்தங்கிறது ஏற்படுது. மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் விடுதலை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அவங்கதான் மனத்திலிருந்து விடுபடவே முடியும். மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் விடுதலை. இந்த லிபரேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம்.
இதற்கு எதிர்நிலையா இருக்கக்கூடியதான் எதிரானதுதான் மன அழுத்தம். மன அழுத்தம் இருக்கிறவர்களும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சோர்வு, விரக்தி, கவலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான மூல காரணம் மன அழுத்தம் தான். இதனுடைய உச்சம் தான் சூசைட் வரலுமே போயிடுது. இப்ப நம்ம இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து விடுதலை தான், ஞானம்தான். நம்முடைய அக இயலாமையை புரிஞ்சுட்டா மட்டுமே போதும், அந்த ஒரு புரிதலே நமக்கு வந்து விடுதலையை கொடுத்துரும். இந்த விடுதலையே இதுக்கான மருந்தா இருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ரகசியமும் இதுதான். மன விடுதலை என்பது இயற்கையானது என்பதுதான் மிகப்பெரிய ரகசியம். எத்தனையோ ஆன்மீக அமைப்பு இருக்கு பாருங்க, இல்ல என்ன பண்றாங்க, மனதை அமைதிப்படுத்தணுமா, மன அழுத்தத்திலிருந்து விடுபடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பயிற்சி முயற்சிகளை கொடுக்குறாங்க, தியானங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இவையெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி. அந்த கீ இருக்கிறவர்களும் அந்த பொம்மை இயங்கும், கீனுடைய ப்ரெஷர் குறைஞ்ச உடனே அது நின்றுடும். டெம்பரவரியா ஒரு சொல்யூஷனுக்காக மருந்து எடுத்துக்கிற மாதிரி நமக்கு தீர்ற மாதிரி இருக்கும், ஆனா நிரந்தர தீர்வு கண்டிப்பா கிடைக்காது. விடுதலை ஒன்றுதான் நிரந்தர தீர்வு. ஆனா இதுல என்ன ரகசியம் அப்படின்னா, விடுதலை என்பது இயற்கையானது. அப்ப இயற்கையான ஒண்ண நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும், நம்ம அதை செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், இயற்கை நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கிறத நாம ஒருக்கா செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது நேச்சர்னு எடுத்துட்டு அதோட சண்டை போடாம விட்டா மட்டும் போதும். வீட்டுல ஃபேன் இருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நிறுத்தணும், சுவிட்சை வந்து ஆஃப் பண்றோம், அது ஸ்லோவா தான் நிற்கும். நம்ம அதுக்காட்டி என்ன பண்றோம், ஓ இது சரியில்லையாட்டது, மறுபடியும் சுவிட்சை போடுறோம். அப்படிதான் இயற்கையா நடந்துட்டு இருக்கிறத நாம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நாம கையில் எடுக்கும் போதுதான் அந்த பிரச்சனை அதிகமாகும். எப்படி வந்து சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணுனே ஃபேன் நிற்காது, சரி நம்ம தப்பா போட்ட மாட்டது மறுபடியும் ஆன் பண்ணிடுறோம். இது மாதிரி மனசுல எல்லாமே தோன்றுதல் வந்து இயற்கையான விஷயம். எல்லா உணர்வுகளும் தோன்றி மாதிரி இயற்கையான விஷயம். இப்படி தோன்றக்கூடாது, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட சண்டை போடுறது, அதை மாத்தி அமைக்கிறதுக்காக போராடுறது தான் மீண்டும் பிரச்சனையை உண்டாக்குது. இதுதான் மன அழுத்தமாகவும் மாறும். இன்னும் புற விஷயங்கள் கூட எடுத்துருங்க, நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியாது. நாம் ஒண்ணு நினைச்சு ஒரு வேலையை செய்யறோம், அது தப்பாவே போகுதுன்னு வச்சுக்கங்க, அங்க ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி நினைச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது அந்த அழுத்தம்ங்கிறது அதிகமாகும். எல்லாமே நடந்து முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சதுதான். வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான விஷயம். புறத்தை பொறுத்தவரை நிகழ்ந்தது நிகழ்ந்து விட்டது, இதற்கடுத்து என்ன பண்ணா கரெக்டு அப்படின்னு வர்றதுதான் சரியான ஒரு அணுகுமுறையே. இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிருக்கணுமே, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு புலம்புறதுனாலயோ, அதை நினைச்சு அது இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு வருத்தப்படுறதுனாலே ஒண்ணும் ஆகப்படுறது கிடையாது. இன்னொன்னு, எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய ஒரு தவறு. நாம் ஏற்கனவே பார்த்தோம், நிறை குறையோட ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமுதாயத்துல, இந்த குடும்பத்துல நம்மோட வாழ்றவங்க கூட நம்ம வந்து நிறைகுறையை ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் சரியான அணுகுமுறையை தவிர, நம்ம பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் போது அங்கே நிகழாத போது நம்ம எதிர்பார்ப்புக்கும் நிகழ்வுக்கும் அங்கே முரண்பாடு நடக்கும் போது அந்த மன அழுத்தங்கிறது ஏற்படுது. மன அழுத்தம் சேர சேர என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த எமோஷனல் ஸ்டக்கப் இதுதான் நோயா உருவெடுக்குது உடம்பு. நம்முடைய கிளான்ஸ் எல்லாமே எமோஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம், ஆர்கான்ஸ் எல்லாமே எமோஷனோட சம்மந்தப்பட்ட. அப்ப எமோஷனல் நம்ம வந்து அடக்கி வைக்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த ஆர்கான்ஸ் எல்லாம் கெட்டு போய் நமக்கு நோயா உடம்புல வந்து நோயா உருமாறுது, மனசுலயும் ஒரு மனநோயா மாறுது. இதுல விடுபடுறதுக்கு ஒரே வழி ஞானம்தான். இந்த விடுதலை தான் இதுக்கான மருந்து, அதுவும் இயற்கையானதுங்கிறதுதான் மிகப்பெரிய ரகசியம். இது வந்து வெளிப்படையா நம்ம வந்து பகவத்தையா நமக்கு கொடுத்துட்டாங்க.
இதுக்கு மேல சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா இதை இதை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு வேற எதனுடைய உதவியுமே தேவைப்படாது. புரியாத வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனையோ பயிற்சி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஆடியோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருது சார், கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. செல்வம் செல்வம் சார் நீங்க மியூட் பண்ணுங்க சார், உங்க சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. என் போட்டோ இருக்கா மேடம்? அதனால ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னா, மன உணர்வுகளை எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அக இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அங்க கைவிடும்போது கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போதுதான் புறத்திலையும் நம்ம வந்து ஒரு நிறைகுறையோட அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். அந்த நிறைகுறையோட அக்செப்ட் பண்ணும்போது தான் முடிந்து போன நிகழ்வோட நம்ம போராட மாட்டோம். மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த விடுதலையை தான் மன ஆரோக்கியம்னு சொல்றோம். யார் விடுதலையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமலேயே மன அழுத்தத்துல விடுபட்டுடலாம். எவ்வளவு பெரிய ஸ்டக்கப் இருந்தாலும் சரி, நம்ம சும்மா இருந்தா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இன்னொரு உதாரணம் சொல்றேன், நமக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை கூட உள்ள இருக்கலாம், எத்தனையோ வேலைப்பழுக்கள் பிரஷர்ஸ் எது வேணா இருக்கட்டும், எது வேணாலும் தோன்றுவது இயற்கை. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு எப்ப நம்ம வந்து நம்முடைய முயற்சியை கைவிடுறோமோ, முயற்சி கைவிடுறதுடைய பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய போராட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா அது உண்மை போதும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு பலூன் இருக்கு, பலூன் உள்ளார காத்து ரப்பப்பட்டு முடி போட்டுருக்கு, ஒரு பலூன் இருக்கு, உள்ள காத்து வந்து எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. ஒன்னே ஒண்ணு, ஒரு சின்ன குண்டூசில ஒரு சிறு துளை மட்டும் போடுறோம்னு வச்சுக்க, என்ன ஆகும்? இப்ப துளை போட்டுட்டோம், இப்ப அந்த பலூனை பொறுத்தவரை 99.9% அடைக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கு, 0.01% மட்டும்தான் தடுப்ப நீக்கி இருக்கிறோம். இப்ப எது ஜெயிக்கும்? அந்த 0.01% ஜெயிக்குமா இல்ல 99.99% ஜெயிக்குமா? கண்டிப்பாக அந்த 0.01% தான் செய்யும். ஏன்னா அதுதான் இயற்கை. இயற்கையோட இணைஞ்சிட்டா நீங்க ஒரு முயற்சியுமே பண்ண தேவையில்லை, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சால்வ் ஆகும். மனம் விடுதலையோடு இயங்குதுங்கிறது தான் இயற்கையின் ரகசியம். அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. உங்க முயற்சிய நீங்க கை விட்டா மட்டும் போதும், உள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சரி எதுவுமே தங்காது. நம்முடைய அறிவினுடைய தடை தான் நம்முடைய மன அழுத்தத்திற்கு காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. மன அழுத்தம் இல்லாம மக்கள் வாழ்ந்தாங்கனாவே போதும், ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலையே அவங்களுக்கு நிறைய குறைஞ்சிடும், அதோட வேற ஒண்ணுமே தேவையே இல்லை. மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் மனதை புரிந்து கொள்ளும் இந்த புரிதல் மிக மிக முக்கியமான விஷயம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இது சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களை நீங்க கேளுங்க, நான் தொடர்ந்து கொடுக்கறதோட உங்க கேள்விக்கு பதில் அளிக்கும் போதுதான் இன்னும் புரிதலுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம், அந்த கேள்விக்கு தகுந்த பதில் கிடைக்கும் போது புரிதல் இன்னும் நமக்கு வலுவாகும் என்று கேட்டுக்கொண்டு உங்க கேள்வி கிட்ட கொடுக்குறேன். நீங்க உங்க கேள்வியை கேளுங்க.
கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மைதின் கனி அவங்க வந்திருக்காங்க, ஐயா வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கயா, வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அடுத்த பார்த்து நிறைய விஷயம் பாக்குறோம், அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்க, அது அது இயற்கையாவே அமைஞ்சிருக்கு சார். அது ஏன் சார், இப்போ நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன்னா பக்கத்துல சுத்தி இருக்கவங்க என்ன பாப்பா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு மன எண்ணங்கள் அடிக்கடி வந்துகிறது, எப்பவுமே வருது. சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல கரெக்டு தப்புங்கிறத விட மத்தவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாரு, இந்த உலகம் என்ன நினைக்கும் அப்படிங்கறதே நம்ம நிறைய ஃபோகஸ் பண்றோம். ஆமா, அது ஏன், அது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது சார்? இது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிறது வந்து அடுத்தவங்க இப்படி நம்மள தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உண்மை கிடையாது. அது அடுத்தவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படிங்கறது அவங்க நினைக்கிறத கிடையாது, அது நீங்க நினைக்கிறது தானே. நினைப்பாங்களோ அப்படின்னு இது கூட பாத்தீங்கன்னா, இந்த எங்க பண்றீங்கன்னா உங்களுடைய உருவத்திலையும் உங்களுடைய நீங்க அகத்துல இப்படி இருக்கிறமா அப்படி இருக்கிறமா, உங்க செயல்ல குற்றங்கள் ஏதாவது குற்றம் இருக்கா, நான் பேசுறது தப்பா அப்படின்னு அந்த ஃபோக்கஸ் வந்து உங்க பக்கம் திருப்பிட்டீங்க. அவங்க இப்படி நினைப்பாங்களா, இப்படி மிஸ்டேக் ஆயிடுமா அப்படிங்கறது உங்க ஃபோக்கஸ் வந்து உங்க பக்கம் திருப்பிங்க. இந்த இதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஃபோக்கஸ் தேவையில்லை, நீங்க எப்படி வேணாலும் திருப்போங்க, உங்க ஃபோக்கஸ் புறம் நோக்கி திருப்புங்க. அவங்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி வந்திருக்கிறாங்க, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, நான் என்ன செயல் புரியணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க புறம் நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணமும் உங்களுக்கு ஃப்ளோ ஆயிடும். உண்மையில் நாம வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறது நம்மளுடைய நினைப்பு தானே தவிர அது அவங்களுடைய நினைப்பே கிடையாது. ஓகேங்களா ஐயா? புரியுது சார், ஆனா நிறைய சிச்சுவேஷன் வந்து இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு செயலை வந்து தடை பண்ற மாதிரியே இருக்கு சார். அதான் நீங்க அதுக்கும் அப்படி ஒரு எண்ணம் தன்னால வந்து அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க ஃபோக்கஸ் வந்து புறம் நோக்கி இருக்கட்டும், உங்க செயல் நோக்கி இருக்கட்டும், அந்த அந்த செயல் நோக்கி இருக்கிறது தான் தியானம்னு நம்ம சொல்றோம். நம்ம தியானமா செயல் நோக்கி போகும்போது அது நேர்த்திங்கிறது தானா வந்துடும். ஓகே ஓகே. ஆனா நம்ம மைண்ட் ரெஃபர் பண்ணுது, பழசே ரெஃபர் பண்ணி அவங்க ஆல்ரெடி எப்படி இருந்திருக்காங்களோ அதை ரெஃபர் பண்ணி அதுக்கு தந்தவாறு ஒரு இதே ஒரு ஃப்ரீ டிஃபைனா ஒரு தாட் வர ஆரம்பிக்குது. இவங்க இப்படி இருப்பாங்க, அதை வச்சு நம்ம இப்படி பண்ணா இவர் அன்னைக்கு கோவப்பட்டாரு, இப்ப கோவப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி தாட்டு போகுது. அவரு ஒரு கோவப்பட்டாருன்னா திரும்ப அதே மாதிரி கோவப்படணும் அவசியம் கிடையாது. நம்ம அப்படி நினைக்கிறோம் பழசை ரெஃபர் பண்ணி இவரு அன்னைக்கு இப்படி பண்ணாரு, திரும்ப பண்ணோம்னா இவர் என்ன நினைப்பாரு, நம்ம நல்லதை பண்ணா கூட நம்மள அறியாம நம்ம தடை பண்ற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் கேக்குறேன் சார். நீங்க சொன்னது புரியுது, நம்ம செயல தான் பாக்குறது கூட முக்கியம் தான். என்னன்னு கேட்டா நினைவு நமக்கு எடுத்து காட்டுது, போன தடவை இந்த சூழ்நிலையில கோவப்பட்டாரு, இந்த சூழ்நிலையில கோவப்படுவாரான்னு சொல்லி உங்க நினைவு வந்து எடுத்து காட்டுது. இது தேவையானது தானே, இந்த சூழ்நிலை எப்படி அவர் அணுகணும், போன தடவை அந்த மிஸ்டேக் வரக்கூடாது, எப்படி நம்ம அணுகணுங்கிறதுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதலா கூட நம்ம எடுத்துக்கலாம். அறிவை பயன்படுத்தி நம்ம வேற எப்படி டீல் பண்ணலாம், அவர் கோவப்படுறாரோ பண்ணலையோ அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி டீல் பண்ணா சரி அப்படிங்கறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம். புரியுது சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகேங்க, உங்களை நான் மீட் பண்றேங்க. அடுத்தது மாரி மாரிமுத்து அவர்கள் வந்திருக்காங்க, ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா வந்து நம்ம புறத்துல இருக்க வேலைப்பாடு காரணமா நம்ம நம்மளோட இது மறக்க வேண்டியதா மறந்துடுறோம் ஐயா. சில சமயம் வந்து மறக்க வேண்டிய நிலை ஏற்படுறதுயா, அதிகமான யோசனை வெளியே புறத்துல அதிகமான இது இருக்கு, யோசனைகள் இருக்கு. சரி, அது சம்பந்தமா இது பண்ணும்போது நான் என்ன அறியாமலேயே மறந்துடுறேன் ஐயா, மறந்து அதே ஓவர் திங்கிங்கா போய்கிட்டு இருக்குயா. அந்த புரிதல் கூட என்னன்னா மறந்துடுறதுயா, அது அந்த மாதிரி ஒரு கட்டத்துல ரொம்ப போய் ரொம்ப வீக்கானப்பறதான் என்னால கண்டுபிடிக்கிற மாதிரி வருதுயா. அதான் அதுக்கு ஏதாவது எளிய வழிகள் ஏதாவது இருக்காயா? அதான் கேக்குறேன்.
முன்னாடி நம்மளை அறியாம நாம அதுல போராடுறது கூட நம்ம கையில இல்லையா, அத கூட டேக் இட் ஈஸியா எடுத்துங்க. ஞாபகம் வந்த விட்டு விடுபட்டா போதும், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட நீங்க போராட வேணும். ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு லேட் ஆகுது, அப்படியே போக போக பாத்தீங்கன்னா அந்த டக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்ப உங்களுக்கு நீங்க அதுல அகத்துல போராடுறீங்களோ அப்பயும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அது விடுபட்டுலாம். நீ தானா வந்துடுறீங்க, நம்ம முயற்சி பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது, தானா வந்துடும். கண்டிப்பாயா, கண்டிப்பாயா, ஓகேங்க, கண்டிப்பாயா. ஐயா புறத்துல நல்ல செயல்படுறதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க, ஏதாவது அட்வைஸ் மாதிரி, ஏதாவது டைம் டேபிள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கணுமா எப்படிங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வமா வேலை பாக்குற மாதிரி. கண்டிப்பாங்க, உங்க நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும், அதுக்கான பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாயா, கண்டிப்பாங்க. அப்படிங்கும் போது நீங்க பிளான் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஐடியாக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல விஷயத்தை கொண்டு போங்க மத்தவங்களுக்கு. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம். கண்டிப்பாங்க ஐயா, இது வந்து நம்முடைய நோக்கம் நல்ல விதமா இருந்தா கண்டிப்பா அந்த செயல் வந்து நல்ல அதுக்கான ஆலோசனை உங்களுக்கு தானா கிடைக்கும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. ஓகேங்க, நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி ஐயா, உங்களை நான் மீட் பண்றேன் ஐயா. இல்ல ஒரு படம் ஷேர் பண்ணேன், ஷேர் ஆச்சு அப்புறம் இல்ல இல்ல அது இல்ல ஒரு நிமிஷம். ஜோஷுவா வந்திருக்காங்க ஐயா, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம, வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. தவமா இருந்து பெத்தாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றெடுத்தாங்க, அந்த குழந்தை வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க. சரி, அது வந்து அவங்களுக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பீடு, எது பண்ணாலும் அது வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப அவங்களால நார்மலாவே எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது, அந்த நினைவு தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு அவங்களால திரும்ப முடியல. இது வந்து இறப்பு வந்து மிகப்பெரிய கொடுமையானதுதான், அது ஏத்துக்க முடியாது. தவமா தவம் இருந்து பெற்ற பிள்ளை வந்து இது மாதிரி இறக்கும் போது அது யாராலையும் தாங்க முடியாதுங்கிறது நாம ஒத்துக்கிறோம், கரெக்டு தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காலத்துல வந்து பதில் இருக்குங்க. பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் மறையதான் போறாங்க, அதுல எதுவும் மாற்றுக்கருத்து இல்லை. சின்ன வயசுல போனது வருத்தப்படுத்துக்குரிய விஷயம்தான், ஆனா நான் வருத்தப்படுறது சரின்னு நினைக்கிறதும் இங்க தப்பு, வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. இது வந்து நேச்சுரலா வருது, அவங்களுக்கு ஞாபகங்கள் வந்து நேச்சுரலா வருது. ஆமா, இது ஒண்ணும் பண்ண முடியாது, இது இயற்கை தானே. இந்த மாதிரி அவங்களுக்கு இல்ல யாருக்கு நிகழ்ந்தாலுமே இந்த நினைவுகள் வந்து வந்துட்டுதான் இருக்கும். இந்த மாதிரி தாட்டு வரும், இப்படி இழந்துட்டோமே அப்படிங்கிற தாட்டு வரும். பட் முடிஞ்சது முடிஞ்சதுதான், நாம என்னன்னா அந்த தாட்டு வரக்கூடாதுன்னு போராட வேணாம். இல்ல இது வர்றது சரிதான், ஒரு ஒரு பெற்றோரா நாம இதுக்காக வருத்த பண்ணும் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு நீதி சொல்றது தவறான விஷயம். இறந்த உயிர் வந்து இப்ப வந்து துன்பம் இல்லை, அது போயிடுச்சு. நம்ம அடுத்து நாம வந்து வாழ்வுக்காரர்கள் நாம வாழ்ந்தாகும், அதுக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நாம வந்து இது வந்து நம்ம நினைச்சு வருத்தப்படுறது சரிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டும் தப்பு, இல்ல வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த வருத்தத்தோட போராடுறதும் தப்பு. இது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு நாம வந்து அதுல இருந்து விடுபடுறதுதான் சரியான ஒரு விஷயம்.
இதோட நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து வருத்தப்பட்டீங்கன்னா நமக்கும் மன அழுத்தமும் ஏற்படும், நம்ம உடல்லையும் பாதிக்கும், நம்மள பொறுத்த செயல்படவும் முடியாது. அதனால இது இது வந்து நேச்சர். இந்த மாதிரி ஏற்படுறவங்களுக்கு இது இந்த மாதிரி தாட்டு வரத்தான் செய்யும். இப்போ துன்பங்கிறது நேச்சரான விஷயம் அப்படின்னு அது அது அனுமதி கொடுக்கும் போதுதான் அதுல இருந்து விடுபடவே முடியும். அது கிட்ட 1.5 வருஷமாவே அந்த ஒரு நினைவுல இருந்து மீள முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தாட் அண்ட் திங்கிங் புக் கொடுங்க, சிந்தனையும் சிந்தித்தலும் கொடுங்க. நம்ம இந்த விடுதலை பெற்றவங்க வந்து இவ்வளவு பெரிய துன்பம் தான் அதுல இருந்து விடுபட்டு அடுத்த வேலைக்கு வந்துருவாங்க. அடுத்த வேலைக்கு வர்றது தவறா அப்படின்னா அது தவறே கிடையாது. ஏன் தவறு கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா, எப்படிங்க பெத்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அதுக்காக வருத்தப்படாம இருக்கிறது சரியா அப்படின்னா, எல்லாமே கடந்து வரணும். இப்ப எங்க பாட்டி ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இறந்தப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. நான் பாட்டிங்கிறதா சொல்ல வரல, இன்னும் ரொம்ப நெருங்கிய உறவு வச்சுக்கங்க நீங்க. அந்த இழப்பு ஏற்பட்டா கூட எல்லாமே காலத்தினால மாறக்கூடியதுதான். இன்னைக்கு வரையிலும் வருத்தப்பட்டுருக்காங்க, அவரோட சண்டை போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு அம்மையார் அப்படிதான், அவங்களுடைய பையன் வந்து ஒரு ஆத்துல குளிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல மூழ்கி இறந்துட்டாப்டி. ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த நூல்லாம் படிச்சவங்க அவங்க அந்த பெண்மணி அது விட்டுவிட்டு நார்மல் ஆயிட்டாங்க. அப்பப்போ வரும் நார்மலே, ஃப்ரீயா எல்லாமே பாக்குறாங்க. யாராவது வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்படி வளர்த்த பையன் போயிட்டானேன்னா அது மறுபடி ஞாபகம் வந்து ரொம்ப அழுவாங்க, மறுபடி ஃப்ரீயாவாங்க. ஆனா அதிகபட்சம் 5 நாள்லயே ரிலீவ் ஆயிட்டாங்க, அதுல இருந்து விடுபட்டாங்க. அப்புறம் என்னது பெத்த பையன் இழந்துட்டு இருக்கிறா, 5 நாள்ல ஃப்ரீயா எல்லாமே பாக்குறாங்க போது இவ்விதமா ஒரு கில்ட் வருது. கில்ட் வந்து ஒருவேளை நம்ம வருத்தப்படாம இருக்கிறது தப்போ, நமக்கு பாசமே இல்லையோ, அன்பே இல்லையோன்ட்டு அவங்க வந்து கேக்குறாங்க, கேள்வி கேட்கறாங்க. எனக்கு அன்பு இந்த புரிதல்னால என்னுடைய அன்பு குறைஞ்சிடுச்சா, அந்த பாசம் குறைஞ்சிடுச்சான்னு கேக்குறாங்க. எப்படியுமே சண்டை, அதோட அந்த உணர்வோட சண்டை போடுறவங்க 1 வருஷம் ஆகும் அல்லது 2 வருஷம் கூட வச்சுக்கீங்க, சண்டை போடாதவங்க சீக்கிரம் லீவ் ஆயிடுவாங்க. 1 வருஷம் நம்ம அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தா 1 வருஷம் பாசம், 6 மாச பாசம் ஏதாவது இருக்கா? உண்மையான அன்பு பாசம் அப்படிங்கிறது தேவையானதை செய்யறது தான், அவங்க வாழும் காலத்துல அவங்க தேவையானதை செய்யறது தான் தவிர, புரிஞ்சு போற அப்படி அந்த உணர்வுகளோட சண்டை போட்டுக்கிட்டு அதை வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறது கிடையாது. விடுதலை தான் மிக உயர்வானது. எது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது கடந்து வரதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால இவங்க என்னன்னா, அவங்களுடைய துக்கத்துக்கு ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டிருந்தாலோ இல்ல துக்கத்தோட சண்டை போட்டுருந்தாலோ அது வந்து விடுபட முடியாது. இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவங்க அடுத்த வேலைக்கு வர்றதுதான். எப்பெல்லாம் அது இவங்க அதுல இருந்து தெரியுது, இயற்கைன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப அது முழு அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப அது எப்ப அனுமதி கொடுக்குறோமோ அப்பதான் அது வந்து கடந்து வர முடியும். நம்மளால நீங்க அவங்களுக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங் புக் கொடுங்க, ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சுதான் இருக்கும். வாய்ஸ் கிளியரா வரலன்னு ஒருத்தங்க லக்ஷ்மன் மெசேஜ் போட்டிருக்காங்க. என் வாய்ஸ் எப்படி கேக்குது, கம்மியா இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுமான்னு தெரியல. மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் ஓகேவா? சரி, கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, ஜோசுவா வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, மூர்த்தி ஐயனார் வந்திருக்காங்க, அவங்களை நான் இப்ப அட்மிட் பண்றேன். ஹலோ ஐயா, வணக்கம். ஐயா என்னன்னா, ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி மீள்றது?
அடிக்ஷன்னா எப்படின்னா ஒரு புக்கு படிக்கிறோம்னா ஒரு வேலை செய்யும் போது அந்த புக்கு படிக்கிறாலே உட்காந்துறேன் சில டைம் அந்த புக்கை விட்டு என்னால எந்திரிக்க முடியல ஏதாச்சும் ஐயாவோட புத்தகம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அடிக்ஷனாவே போச்சு இப்ப படிச்சுட்டு தூங்கினா அது படிச்சுட்டு தூங்கினாதான் தூக்கம் வருது காலையில எழுந்திரிச்சோன்னா அந்த புக்கிலே உட்காந்துறேன் அது என்னை அதை ஈர்த்து கொண்டு போயிருது அந்த ஒரு பக்கம் படிச்சோன்னா அடுத்த பக்கம் அந்த வெளி வேலைகள் செய்யும் அதுல இருந்து எப்படியா இது ஒன்று இல்ல நீ வந்து எந்த வேலை முக்கியத்துவம் எது முக்கியங்கறத உணர்ந்தா போதும் உணர்ந்தீங்கன்னா அது வந்து விடுபட்டுருவீங்க இல்லைங்க அது என்னன்னா சில அந்த ஐயாவோட புக்கெல்லாம் ஒரு ஒரு எழுத்துக்கு அப்புறம் சுவாரஸ்யமா அது பாட்டு நம்மளை இழுத்துக்கிட்டு கொண்டுட்டே போயிருது அதனாலதான் கேக்குறேன் படிங்க அதோட இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கும் போது இதை மறுபடியும் படிச்சுக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுட்டு வரதுதான் கரெக்ட் ஓகேங்க நீங்க முக்கியத்துவத்தை உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவீங்க இது வந்து இதுல சொல்ல தேவையில்ல அடிக்ஷன் ஏன் கேக்குறேன்னா அடிக்ஷன் தீய பழக்கங்கள் இருந்து எப்படி விடுபடுறதுதான் வந்து அடிக்ஷன் சப்போஸ் உங்களுக்கு இது படிக்கிறதே உங்களுக்கு தீய பழக்கமா இருந்தாதான் அது அது என்ன எப்படி கேட்டா அது வந்து உங்களால முயற்சி பண்ணாலும் முடியல அப்படின்னு தீய பழக்கமா மாறுது அது எதா இருந்தாலும் சரி அப்படி நடக்குதா உங்களுக்கு ஆமா அது ஒரு பக்கம் படிச்சோடனே அடுத்த பக்கம் அதை பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன் அது படிச்சுக்கிட்டே இருக்கேன் அதாங்க சரி ஆனா உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு இதை எடுத்துக்கலாங்கிற எண்ணம் வருதா வரலையா முக்கியமான வேலைனா வீட்டுல ஏதாச்சும் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி வேலை இருக்குன்னு இல்லம்மா நான் இப்ப வர முடியாது நான் படிச்சுக்கிறேன் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சு அதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஒர்க்னா இப்ப சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன் தேவையே இல்லைங்க வெவ்வேறு கோணங்கள் ஐயா குடுக்கறாருங்கறத புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல முக்கியத்துவம் கொடுங்க எல்லாமே ஐயாவோட புரிதல் எல்லாம் புரிஞ்சுங்க அந்த ஒரு பக்கம் முடிச்சோன்னா அடுத்த பக்கம் என்ன இருக்கும் அது படிச்சவனு அந்த அனுபவம் சொல்லிக்கிட்டே இருக்கா நம்மள்ட்ட வில்லியம் ஜெயபால் சென்னை வந்திருக்காங்க அவங்கள நான் அன்மியூட் பண்றேன் ஜெயபால் வாங்க நீங்களும் மீட் பண்ணி அன்மியூட் பண்ணி வணக்கம் வணக்கம் வாங்க ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கு ஐயா கிடைச்சா வரதுக்கு ஆ இருந்து ஐயா ஓகே ஓகே வந்துட்டேன் ஐயா ஓகே ரொம்ப விசித்திரமா யோசிக்கிறது அதெல்லாம் வந்து இப்ப எனக்கு வந்து வருது நான் 10 எண்ணங்கள் வந்தா ஒரு 7 எண்ணங்களை தவிர்த்து மீதி 3 எண்ணங்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஐயா இப்போ என்னன்னா எனக்கு வர 23 தேதி எக்ஸாம் ஒரு ஒரு தேர்வு இருக்கு ஐயா நேர்முக தேர்வு மாதிரி இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது ஒரு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் ஐயா அந்த எக்ஸாமுக்கு இப்ப சொன்னவொன்னு எனக்கு என்ன ஆச்சு இந்த பழைய நினைவுகள்லாம் கூட்டுட்டு வந்துருச்சு அப்படியே திரும்ப பழைய நினைவுகள் வந்து ஓகே நீ எக்ஸாம் எழுத போற எக்ஸாம் எழுதும் போது உனக்கு படப்படப்பு அதிகமோ படப்படப்பு அதிகமானா மயக்கம் வச்சு கீழே விழலாமா இல்ல வந்து பிபி மாத்திரை நீ கையில வச்சுக்கணுமா இந்த மாத்திரையை நீ போடுவியா எனக்கு இது வரைக்கும் அந்த பிபி இருந்திருக்குது பட் அந்த பயத்துல செக் பண்ணதுனால பிபி இருக்கும் அதனால வந்து அந்த மாத்திரை கையில வச்சுக்கணும் இல்ல நீ எக்ஸாம் ஏற்கனவே எக்ஸாமுக்கு படிக்கிற பதட்டம் ஒண்ணு இருக்கும் இயற்கையா எனக்கு இப்ப படிக்கிற பதட்டம் போய் இப்ப இந்த பதட்டம் இன்னைக்கு காலையில இருந்து திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு தெரியல
ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock நான் எழுந்திரிச்சிக்கும் போது திடீர்னு தானா வந்துடுது இந்த தாட்டு, இந்த தாட் தானா வந்தது. அது மேல ஏறி நான் சவாரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் புரிதெல்லாம் இருந்தோம். அந்த சரணன் சார் சொன்ன மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரியும் அதுல வந்து பக்கத்து வீட்டு காலிங் பண்ணல எல்லாமே புரியுது. பட் இப்ப என்ன ஆச்சு, இதனால ஒரு மனசோட பாரம் வந்து மன அழுத்தம் நல்லா உணர்ந்தேன். நல்ல மன அழுத்தத்தை உணர்ந்தேன் வண்டி ஓட்டிட்டு வரும்போது. இருந்தாலும் வந்து அதை நான் ஃபேஸ் பண்றேன். பட் அது எக்ஸாம்ன்றதுனால இப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல் ஆச்சுன்னா என்ன வந்து வெளியே அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஐயா. நான் எப்படி எதிர்கொள்றதுங்கும் போது ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து அது ஒரு ரெண்டாவது எக்ஸாமுக்கு நான் வந்து 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி 40,000 ரூபாய் செலவு பண்ணும். அது ஒரு பக்கம். இப்ப எல்லாமே சேர்ந்து எனக்கு இப்ப எப்படி எதிர்கொள்ள போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஐயா. இந்த மன அழுத்தமும் இப்ப கூட சொல்லிச்சு. பயம்ன்றது அது வேற ரகமா இருக்கு. இப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த உடல் ரீதியாக நான் உணர்ந்தேன். எனக்கு அது வந்து ஒரு மாறிடுச்சு. சோர்வாவே இருந்துருத்தியாக இருந்துச்சு, கவலையா இருந்துச்சு, கொஞ்சம் பேக்கா இருந்தது. பட் உங்களோட ஒரே தான் கேட்டுட்டு இருக்கேன். 6 மணில இருந்து நீங்க பேசுறது மற்ற விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் கேட்டு இருந்தேன். இப்ப நீங்க தலைப்பு வந்து இது இருந்ததுனால சரி அதனாலதான் உள்ள வந்தேன். இது கேட்டதுக்காக சொல்றதுல உங்க உங்களுடைய விஷயத்துல பார்த்தா ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு பயம் பதட்டம், இன்னொன்னு எக்ஸாம். ரெண்டு ரெண்டு பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனை நமக்கான வாய்ப்பு எங்க இருக்குது? பயம் பதட்டத்தை சரி பண்ண நீங்க முயற்சி பண்ற போது அதிகமாகுமே தவிர கண்டிப்பா குறையாது. நமக்கான வாய்ப்பு வந்து எக்ஸாமை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கு எது எது படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பக்கம் நீங்க உங்க கவனத்தை திருப்பினீங்கன்னா இந்த பயமும் பதட்டமும் அதுக்கான அதுக்கான உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு சிக்கலான சூழ்நிலையில பயம் இருந்தாதான் நம்ம கவனமாக இந்த இடத்துல நடப்போம். ஒரு அடி அகலம் தான் இருக்கு, ரெண்டு மூணு பள்ளம்னு வச்சுக்கீங்க. கவனமா போற உங்க கவனம் வந்து பயத்து மேல போச்சுன்னா கீழே விழுந்துருவீங்க. பாதை மேல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த பயத்தினால கவனம் அதிகமாகி அந்த பாதையில கரெக்டா நடக்கும். உங்களுடைய கவனத்தை நீ வந்து புறம் நோக்கி வைங்க. உள்ள வர்றது என்ன வேணா வந்துருக்கு, பயம் வரட்டும் பதட்டம் வரட்டும், நமக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆரம்பத்திலிருந்து ஒரே விஷயம்தான், நாம அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்ன வேணா அதுக்கு அலோவ் பண்ணுங்க, அது என்ன வேணா வந்துட்டு போட்டோம். நமக்கான வேலையை வந்து எக்ஸாம் எப்படி எதிர்கொள்றதுன்றது அதுதான். இப்ப நான் இங்க இருந்து நான் தனியா போறதுக்கே பயந்தேன். அதுதான் நான் இப்ப தனியா கிளாஸ் போறதுக்கு பயந்தேன். நீங்க நீங்க கொடுத்த அறிவுரைகளும் அந்த பயிற்சி முறையும் ஃபாலோ பண்ணிதான் தைரியமா போயிட்டு வந்துட்டேன். இப்ப கிளாஸுக்கு போறேன்னும் போது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு எனக்கு என்னாலும் என்ன அது பெரிய பாதிப்பு. எக்ஸாமுங்கும் போது ஐயோ இது நம்ம வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ, திருப்பி 40,000 ரூபாய் செலவு போனோம் அப்படின்னும் போது அந்த இப்ப கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாவே தெரியுது ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? எனக்கு இப்ப தெளிவு இருக்கு. நீங்க சொல்றது எல்லாம் புரியுது, தானா வருதுன்னு புரியுது. இது எக்ஸாம் ஆச்சு, நம்மளுக்கு எதனா இது ஆயிடுச்சுன்னா அந்த எப்படி இப்போ திரும்ப செலவு பண்ற மாதிரி இருக்குமோ? ஏன்னா வந்து அங்க நான் என்ன சொல்லி புரிஞ்சது புரிய வைக்க முடியும் அவங்ககிட்ட? இது மன பிரச்சனை தான், இந்த மாதிரி இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றதுதான். அந்த மாதிரியும் சொல்ல முடியாது, இல்ல அந்த மாதிரி சொன்னா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் பல விதங்க எதுவுமே நடக்கல. எனக்கு புதன்கிழமை தான் எக்ஸாம், ஆனா இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ நடக்க போறத இப்பயே யோசிச்சு வச்சுக்கிட்டு இப்பயே வந்து மனசு வந்து பாரமாவே இருந்தது. இப்ப தேவையற்ற பயம் அதுதான் கொஞ்சம் தெளிவருது. ஆமா, நீங்க வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது உதவாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க பயத்தை எதிர்கொள்றதுக்கு எந்த முயற்சியுமே உதவாது. நீங்க என்னன்னா இது ஜிம்னியாட்ட பேசினா அது ரிலீவ் ஆயிடுமா, சரவணையாட்ட பேசுனா ரிலீவ் ஆயிடுமான்லாம் பாக்காது. எதுவுமே உதவாது. எப்ப எதுவும் உதவாதுன்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம அதை வந்து ஏற்றுக்கணும், அதை அலோவ் பண்ணுவோம். அந்த 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 புரிதல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க கவனம் வந்து புறம் நோக்கி வரும். உங்க பயம் அது பாக்குறது, அது வந்து உங்க உங்களை கேட்டு வரல, அதுவாதான் வருது.
நீங்க அதோட சண்டை போடுறவர்களும் உங்கள்கிட்ட தொடர்ந்து தொடர்பு வச்சுட்டுதான் இருக்கும். எப்ப நீங்க வந்து என்ன வேணா வந்து புரியுதுங்களோ அப்பதான் உங்களுக்கு போகும். முயற்சி பண்ணாலும் தோத்துதான் போவோம். முயற்சி கைவிட்டா மட்டும்தான் நமக்கு புற வெற்றி. இதான் இந்த படம். இந்த குண்டூசியில குத்துனாலும் 99% தடையா இருக்கு, 1% தடை இல்லாம இருக்கு. இந்த தடை இல்லாததான் வெற்றி அடையுமே தவிர தடையா இருக்கிறது வெற்றி அடையாது. ஆர் லக்ஷ்மண் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை வந்து நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்ப இந்த படத்துல பலூனை வந்து ஊசியால குத்துற மாதிரி வருது, ஸ்ட்ரெஸ்ங்கிறத ரிலீவ் பண்றதுக்கு ஊசியால குத்தினா அது காத்து போயிடுங்கிற மாதிரி அப்படி அர்த்தமா இல்ல? இப்படி இல்ல இல்ல இல்ல, நாம வந்து அது இந்த அது நம்ம எக்ஸாக்டா 100% உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாம எப்ப இயற்கையோட இணையறமோ அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அதை புரிஞ்சுக்கிறோமோ, புரிஞ்சுக்கிறதுனுடைய இது ரொம்ப கம்மியா இருந்தாலும் அது இதுதான் நமக்கு நம்ம வேலை இல்லைங்கிற அந்த ஒரு புரிதல் தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு புரிதல் தான் ஒட்டுமொத்த பிரச்சனையை சால்வ் பண்ணுதுங்கிற வேலை இல்லைங்கிற ஒட்டு ஒரே ஒரு புரிதல் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் ஒட்டுமொத்தமா காணாம போயிடும். அடைக்கப்பட்டிருக்கு சரி, 1% தான் அடைக்காம இருக்கு. சரி, அடைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அங்க வந்து சக்சஸ் ஆகுமா, அடைபடாம இருக்கக்கூடிய நோக்கம் சக்சஸ் ஆகுமா? அந்த அந்த உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இது. ஒரு செயல் இல்ல, புரிஞ்சுக்கிறதோட புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் செயல். ஞானம்ங்கிற குண்டூசி தான் ரொம்ப முக்கியம், அவ்வளவுதான். சரி ஓகே. சித்தேஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையான வகுப்புங்க, நல்லா அருமையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, சிறப்பா இருக்கீங்க கேக்குறதுக்கு, ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி. அந்த இப்போ அறிவியல் படி பார்த்தோம்னாங்க ஐயா, இப்போ டேம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. டேம்ல தண்ணி ஆழம் அதிகரிக்குது, தண்ணியினுடைய லெவல் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது, டேம் உடஞ்சிரும் சொல்லி தண்ணியை திறந்து விட்டுறாங்க. அப்போ எந்த ஒன்று அதிகமாக சேர்ந்துகிட்டே இருந்தாலும் அது ஆபத்தை நோக்கியதுதான். இப்ப ஒரு ஒன்றை ஒரு தண்ணி ஃபுல்லா சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது அது ஒரு காலகட்டத்துல திறந்து விட்டாதான் அது வந்து ஃப்ளோ கரெக்டா போய் காப்பாற்றும், இல்லைன்னா டேம் அடைஞ்சிரும். ஆமா ஆமா. அதே போலதான் நம்ம ஒரு எண்ணத்தை பற்றி நம்ம மனதுல எதையாவது ஒன்றை பற்றியே அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் மன அழுத்தத்துல கொண்டு போய் விடத்தான் செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப நாம என்ன பண்றோம், நீங்க சொன்ன மாதிரி எப்படி அது குண்டூசி விட்டு அது வெளியில ரிலீஸ் பண்ணும் பொழுது அதனுடைய பிரஷர் அங்க குறையுது. நீ அந்த ஃப்ளோல ஏதோ ஒரு விதத்துல அது ஓட்டையாகி வெளியில அந்த எண்ணம் வெளியில ஒரு ஃப்ளோல கலந்துருச்சுன்னா தான் நம்ம மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியுமே ஒழிய, ஒன்னை பத்தி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா டேம் மாதிரி அது ஒரு காலகட்டத்துல அது பெரிய பிரச்சனை வரந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க சொன்ன அந்த ஞானம் புரிதல் அது ஒண்ணு மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ணி விடும். கண்டிப்பா 100% கரெக்டா சொல்றீங்க. அதாங்க அந்த நீங்க சொன்ன அந்த பலூனுக்கும் இதுக்கும் சரியான தொடர்பு தானுங்க.
அந்த உணர்வு அது திறந்து விடணும். அது திறந்து விடுறதுக்கு ஞான புரிதல் இருந்தா தான் அந்த பிரஷர் குறைஞ்சு நார்மல் லைஃப் வர முடியும். ஆமா ஆமா ஆமாங்க. அது தடுத்துட்டு இருக்கிற தடை நீங்கணும். நீங்கணும். ஆமா அது தடை நீங்கினா போதும். நம்ம தடை நம்ம அறிவு தான் இங்க ஆக்சுவலா மனதை பொறுத்தவரை அகத்தை பொறுத்தவரை அறிவு தான் தடையா இருக்கு. அந்த தடை நீங்கினா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சால்வ் ஆகும். அந்த ஞானம் புரிதல் அதுதான் திறந்து விடுற கீ. புரிதல் பகவத் ஐயனுடைய புரிதல் இல்லனா ஏதோ ஒரு கையில சிக்கல் தாங்க. அதுக்கு தொடர்ந்து சிக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த லெவல்ல போறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுலதான் இந்த சூசைடுடைய இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுடைய நீங்க சொன்ன எதிர்பார்ப்புக்கும் இந்த போராட்டம் நடந்த நிகழ்வுக்கும் மனச போட்டு போராடிட்டு இப்படி நடக்கலையே நடக்கலையே நினைக்க 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 அது அவங்களுக்கு உன்னையே சிந்திக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அது வெளியில வர வழி இல்லாம யாருடைய கவுன்சிலிங்கும் கிடைக்காம சிக்கல் ஆயிடுறாங்க. அதனால இந்த ஞானம் புரிதல் இந்த ஒரு இது இருந்ததுனாவே அவங்க வாழ்க்கையில எப்படியும் தடை கற்களை மீறி நல்லபடியா வெளியில வந்துருவாங்க. எல்லாரும் வெற்றிகரமான மனிதர்களாக இருக்க முடியுங்கிறது தான் உண்மை. உண்மை உங்கள் விளக்கம் அருமையங்கய்யா. அது நாங்க ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் நம்ம இந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப இந்த சாதாரண புரிதல் நினைக்க வேணாதான். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து மிக முக்கியமான விஷயம். மனசு எப்படி இயங்குதுங்கிற இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சால்வ். ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இதுங்க. நன்றி. ஓகே நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. என்ன சொல்ல நம்முடைய போராட்டம் தான் எல்லா பிரச்சனையுமே காரணம். ஒரு ஒரு சுழலே இருந்ததுன்னா கூட அந்த சுழல்ல சிக்கிக்கிட்டோம்னு வச்சிங்களேன், நம்முடைய கையிற நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சுழல் வந்து நம்மளை வந்து கீழே ஆழத்துக்குட்டுவே வெளியே தள்ளிடும். ஆனா நம்ம சுழந்து இப்படியே தப்பிச்சாகணுங்கிற போராட்டம் தான் நம்ம மூச்சு திணறல உண்டாக்கி ஒரு அங்க வந்து மரணத்தையே சம்பவிக்க வைக்குது. நம்முடைய கையிற அகத்தை பொறுத்தவரை நம்ம கையிறலையே புரிஞ்சுக்கணும். அதுதான் சரணாகதி தான். எப்ப சரணாகதி அடைகிறோமோ அப்பயும் நமக்கு அங்க விடுதலை கிடைச்சிருக்கு. அகச்சரணாகதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அகச்சரணாகதியை கொடுக்கக்கூடிய புரிதல் தான் நம்ம ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னுடைய சரணாகதி ஏற்படுறதுல நமக்கு கேள்விக்கு இடம் இல்லை. ஏன் வருது ஏன் போகுதுன்னு எந்த கேள்விக்கும் இடம் இல்லை. எப்ப சரணாகதி அடைகிறோமோ அங்க நமக்கு கேள்வியே கேட்கிற இடிச்சே கிடையாது. எது இருக்கோ எப்படி இருக்கோ நமக்கு அங்க ஒண்ணும் வேலையே இல்லை. இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிறதான். கிட்டத்தட்ட நம்ம 9:45 வந்துட்டோம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க. ஒரு கடைசி கேள்வியா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த செஷன் வந்து நிறைவு செய்யலாம். என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த புரிதல் வந்து இந்த உலகம் ஃபுல்லா போகும். மன அழுத்தத்தினாலதான் நோய், பல நோய்க்கு பல பேர் ஆட்பட்டு இருக்காங்க. பல பிரச்சனைக்கு காரணம் இந்த மன அழுத்தம் தான். குடும்பத்தில் தகராறுக்கு காரணம் மன அழுத்தம் தான். சூசைட்ல கொண்டு போய் விட்டுருது. எவ்வளவு பெரிய போராட்டத்தை உண்டாக்குது பாருங்க. இதுக்காக வந்து இவ்வளவு எளிமையா இதுவரை யாருமே கொடுக்கல. இந்த விஷயத்த சொல்ல வந்தவங்க தான் சுத்தி சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மையத்தை இவ்வளவு தெளிவா சொன்னவர் நம்ம பகவத்தையா மட்டும்தான். அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் அடைஞ்ச இந்த ஞானத்தை வந்து இவ்வளவு எளிமையாக்கி எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துல இது செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் இது நம்மளால விட முடியல. எப்படியாவது கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தணும். நம்ம நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். அதாவது குழந்தைங்களா இருக்கிறவர்களும் பாத்தீங்கன்னா, அறிவு இல்லாததுனால செயல்படக்கூடிய அறிவு இல்லாதனால போராட்டம் எல்லாம் இருக்கணும். புறத்துல செயல்படக்கூடிய அறிவு வந்தவனே என்ன பண்றோம், அகத்த நிர்வாகம் பண்ணுங்கிற அளவுக்கு அறிவு உள்ள போயிடும். அதுதான் பிரச்சனை உண்டாகும். அறிவு தான் அகத்துக்கு விரோதி. இத ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம வந்து வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் சரி, துயரமா இருந்தாலும் சரி, ஈஸியா கடந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம தாராளமா வந்துடும். எனவே இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். உங்க எல்லாத்துக்கும் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த விஷயத்தை எல்லா இவ்வளவு எளிமையா இருக்கிறத உங்க தேர்தல் உள்ள நண்பர்களுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்ம இந்த புரிதலை கொடுக்குறோமோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம இதை விட ஒரு பெரிய உதவி செஞ்சிட முடியாது. ஏன்னா வாழ்க்கையினுடைய நோக்கமே நம்ம விடுதலை தான். விடுதலைக்கு அப்புறம் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். முழுமையான வாழ்க்கை அப்படிங்கறது விடுதலைக்கு அப்புறம் தான் நிகழுது. ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம், நிறைவு கொண்டு வந்துருவோம். மற்றும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம சந்திக்கலாம். ஓகே, எந்த கேள்வி இல்லை, அதனால இப்ப நிறைவு கொண்டு வந்துடலாம். ரெக்கார்டிங் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.